அதிமுக முன்னாள் அமைச்சர் சி விஜயபாஸ்கர் வீட்டில் லஞ்ச ஒழிப்புத்துறை சோதனை. சென்னை, கோவை, புதுக்கோட்டை உள்ளிட்ட 43 இடங்களில் தொடர்கிறது. வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாக விஜயபாஸ்கர் மீது வழக்கு பதிவு. மனைவி மற்றும் மகள்கள் பெயரில் சொத்துக்களை வாங்கி குவித்ததாக எஃப்ஐஆரில் தகவல். முல்லை பெரியாறு அணை பாதுகாப்பு குறித்த கேள்விக்கே இனி இடம் கிடையாது. உச்சநீதிமன்றத்தில் நிலவர அறிக்கை தாக்கல் செய்தது மத்திய அரசு. கேரளாவில் கனமழை மற்றும் வெள்ளத்திற்கு இதுவரை 29 பேர் பலி. நிலச்சரிவில் சிக்கி மாயமானவர்களை தேடும் பணி தீவிரம். சதுரகிரி மலைக்கோயிலுக்கு செல்ல மீண்டும் அனுமதி. 2.5 மாதங்களுக்கு பிறகு தரிசனம் செய்யும் பக்தர்கள். லக்கிம்பூர் வன்முறையை கண்டித்து நாடு முழுவதும் போராட்டம். பஞ்சாபில் ரயில் மறியலில் ஈடுபட்ட விவசாயிகள். ஐபிஎல் போட்டியில் கோப்பை வென்ற சிஎஸ்கே அணியினர் இன்று சென்னை வருகை. உற்சாக வரவேற்பு அளிக்க ஏற்பாடு.